தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மாதாந்திர செயற்குழு கூட்டம் இன்றைக்கி நடைபெற்றுச்சு. இதில் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி எங்கள் சங்கத்துடைய பொதுக்குழு வந்து நடந்துச்சு. இது இதை வந்து புது பைலாலாம் அமெண்ட் பண்ணி இதை வந்து சொசைட்டியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதுக்கு உறுதுணையாக இருந்த வந்து எங்களுடைய முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய உறுப்பினர் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி அவர்களுக்கும் இதை வந்து பதிவு பத்திரத்துறையில் வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றினோம் இந்த செயற்குழு கூட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிர்வாகத்துக்கு வந்து 2 வருட காலங்கள் வந்து முடிவாகிட்டுருக்கு. அடுத்த ஈசியில் வந்து தேர்தல் இந்த சங்கத்துடைய தேர்தலை வந்து அறிவிக்கிற இதை வந்து அடுத்த மாதாந்திர கூட்டத்தில் வந்து அறிவிக்கிறோன்னு தீர்மானம் போட்டிருக்கோம். மற்றும் வந்து இங்கே தமிழ் திரைப்பட படங்களில் வந்து இந்த தெலுங்கில் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, முக்கியமான நாட்களில் பண்டிகை நாட்களில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தீர்மானங்களை போட்டிருக்காங்க. அங்கே அந்த சேம்பர் அவங்கள்ட்ட நாங்கள் பேசி இதை வந்து திருப்பி ரிவோக் பண்ணணும். ஏன்னா சினிமா வந்து எல்லை மொழி கடந்து எல்லை கடந்து இருக்கிற வந்து கலை தான் வந்து சினிமா. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிய வந்து ஒரு ஸ்டேட் இது விஷயமாக ஆக்கி இது மொழி விஷயமாக பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அது சம்மந்தமாக அவங்க வந்து ரிவோக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை சம்மந்தமாக இந்த தீர்மானத்தில் நாங்கள் விரிவாக பேசணும். எல்லா உறுப்பினர்களும் அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க. அதில் வந்து இந்த விஷயத்தை வந்து பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து அதை வந்து திருப்பி வாபஸ் பெறணும். எங்களையும் இந்த மாதிரி ஒரு தீர்மானங்களை வந்து கொண்டு எடுத்து வைக்கிறாதீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து லெட்டர் அனுப்புகிறோம். அதை ஒரு தீர்மானமாக இங்கே வந்து நிறைவேற்றியிருக்கோம் சார். இதுதான், தேங்க்யூ. வாரிசுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு சொல்லும்போது சிக்கல் இருக்காது சார். அது ப்ராப்பராக வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் சார். அது அவங்க அந்த மாதிரி முடிவுகள் அவங்க எடுத்திருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கம் சொன்ன கோரிக்கையில வந்து மறுபரிசீலனை பண்ணி ப்ராப்ளம்லாம் ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம புகார் வரணும்னு தேவையில்லை சார். இது வந்து பொது பிரச்சனை. சினிமா வந்து இது வந்து இன்னைக்கு பொங்கல்னால ஒரு விஜய் சார் படங்கள்னா வாரிசுங்கிறதான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது இல்லாமல் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் அங்கே ரிலீஸ் ஆகுது, ஏகப்பட்ட தெலுங்கு படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து அந்த மாதிரி கொண்டு போயிடாதீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் சார். அதான் கண்டிப்பாக கிடையாது சார். அது வந்து அந்த மாநிலத்தில் வந்து சங்கராந்தி நம்மளுக்கு பொங்கல், அங்கே சங்கராந்தி அன்னைக்கு அங்கே சிரஞ்சீவி சார் படங்கள், அங்கே சிரஞ்சீவி சார் படங்கள் நிறைய பாலையா படங்கள் ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம ஹீரோக்கள் பண்டிகை நாட்களில் நம்ம ஹீரோக்கள் படங்களுக்கு தான் எல்லா தியேட்டர்களும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவங்க சொன்ன விதங்கள் வந்து தவறாக இருக்கிறது. அதை தான் சொன்னால் இது விஜய் சார் படங்கிறதாலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுனால இது சொல்லப்படுது சார். வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு நம்ம பதவிக்கு வந்து நம்மக்கிட்ட போன வாட்டி கவர்மெண்ட் வந்து இந்த சங்கத்தை நடத்திட்டு இருந்தது. நம்மளோட ஒப்படைச்சது வந்து டிசம்பரில் 31ல் ஒப்படைச்சாங்க. ஸோ இந்த ஒரு மாத காலங்கள் வரைக்கும் எங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஈசியில் வந்து தேர்தல் தேதி எந்த விநியோகம் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணி அறிவிப்போம் சார். அடுத்த இதுவரைக்கும் திரையரங்கம் வந்து பொது வழியில் சொல்லியிருக்காங்க தவிர எங்களுக்கு இன்னும் அஃபிஷியலாக வந்து வரவே இல்லை. வந்தால் அவங்களோட கலந்து பேசி முடிவு பண்ணுவோம் சார். அது இது சம்மந்தமாக வந்து ஷாருக்கான் கம்பெனிலேருந்து ரெட் சில்லீஸ்லேருந்து எனக்கு என்ன தொடர்பு கொண்டு பேசுனாங்க. அதுக்கும் பேரரசு படத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டராக கேட்டிருக்கோம். நாங்கள் அதை அவங்க அனுப்பிச்சிருக்காங்க சார். அட்லியோட கையெழுத்தோடு அது வந்து இது வந்து ஸ்பேரர்ஸ் படத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி அவங்களே வந்து ஆஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஆதாரம் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் அதை கொடுத்துருக்காங்க. சம்மந்தம் இல்லைன்னு அது சம்மந்தம் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லிவிடுவாங்க. படம் ரிலீஸ் ஆனால் தெரியும். படம் எடுத்துகிட்ருக்க சார் வேலையா அந்த படம் இந்த படங்கிறது வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஆதாரபூர்வமாக இன்னும் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கல. ஒரு லெட்டராக அதை விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த படம் தானே அவங்களும் அழுத்தி சொல்லவே இல்லை. அதை வந்து நம்ம விசாரிச்சுட்டு போயிருக்கோம் சார். தேங்க்யூ.